நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அபிஜித் முகூர்த்தம் என்பது என்ன? அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அது எவ்வாறு கணிக்கப்படுகிறது, எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இந்த முகூர்த்தத்தில் லக்னம் ராசி அமைந்தால் நல்லதா ஐயா? பொதுவாகவே ஒரு சின்ன 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 சந்தேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கறதும் ஒண்ணு. பொதுவாக வந்து அபிஜித் முகூர்த்தம் என்பது சூரியன் ஒரு நடு உச்சி நிலையில் ஒரு 12 மணி போல இருக்கிறது. ஒரு பகல் 12 மணிக்கு சூரியன் மிக வலுவான ஒரு நிலை அமைப்பில் இருப்பார் இல்லையா, அந்த நிலையைத்தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே காலையில் ஒரு 10:30-11 மணிக்குள்ளேயே முடிச்சுக்கிறோம் இல்லையா, அதற்கு காரணம் சூரியன் தன்னுடைய ஒளி மங்க ஆரம்பிக்கின்ற ஒளி தரும் சூரியன் வந்து உச்ச நிலையிலிருந்து இறங்கியதற்கு பிறகு எந்த விதமான நல்ல அமைப்புகளையும் நம்ம செய்யறதில்லை. சுபகாரிய அமைப்புகள் அதுதான். இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து இந்த அபிஜித் முகூர்த்தத்துல நீங்க அதாவது ஒரு முக்கியமான நேரத்திற்கு ஒரு இடத்துல வந்து போறீங்க, ஒரு நல்ல நேரம் பார்க்க முடியல, ஒரு ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருக்குது, எந்த இருக்கிறதுலயே அதாவது இருக்கிறதுலயே ஒரு நல்லது என்னப்பா அப்படின்னு வரோம்ல, ராககாலமா இருக்கு, யமகண்டமா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்கு, இதுல நம்ம செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ற அமைப்புல எதையாவது ஒண்ணு நல்லதா பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா. முக்கியமாக எல்லா நிலைமைகளிலும் நேரம் சரியில்லாத அமைப்புகள்ல எதையாவது ஒன்று நடந்தே தீர வேண்டும், ஒரு சுப விஷயத்தை செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம். சுபகாரிய அமைப்பிற்கு, ஜாதக விளக்க அமைப்பிற்கு நாம் பார்க்கின்ற முகூர்த்தம் என்பது வேறு, லக்னம் ராசி என்பது வேறு. லக்னம் ராசி என்பது ஒரு தனி மனிதனின், அந்த சம்பந்தப்பட்ட மனுஷனுடைய லக்னத்தின் அடிப்படையில் கிரகங்கள் அமையும் தன்மையை கொண்டு அவனுடைய எதிர்கால வாழ்வை குறிக்கக்கூடியது லக்னம் ராசி. இந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது ஒரு பொதுவான காரியத்திற்கு உனக்கு வந்து இதனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விதி விளக்குகள்ல ஒன்று. ஆக ஒரு இந்த முகூர்த்த 48 நிமிடத்திற்குள்ள பாபகோரை அது இதெல்லாம் தனி செக்டர், தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இதை வந்து இவ்வளவு எளிமையா இப்படித்தான் விளக்க முடியும். ராககாலம், யமகண்டம் இது போன்ற அமைப்புகள் பொதுவான அமைப்புகள். எல்லா நிலைமைகளிலும் எல்லா தனி மனிதர்களுக்கும் ராககாலம் கெடுபலன்களை தந்து விடுவதில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏகப்பட்ட விதிகளும் விதி விளக்குகளும் உள்ள ஒரு சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். எதை எங்கே பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும். இப்போது நான் சொன்னதை போல இந்த நிலைமையில எதுவுமே இல்லை, கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில வையா அப்படின்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்க. பொண்ணே கிடைக்கலையா, கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில வையா, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போன்ற நிலைமைகளுக்காக உபயோகப்படுத்துவதற்கு சொல்லப்பட்ட ஒரு சிறிய விதி விளக்கு.